எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவன் அடிமல அருளை அருள் தமிழ் மன்மதான் திருவள்ளுவர் ஆண்டு 2046 ஆங்கிலம் ஆண்டு 2015 முஸ்லிம் இச்சிரி ஆண்டு 1437 தமிழ் மார்கழி மாதம் 13 நாள் ஆங்கிலம் டிசம்பர் மாதம் 29 நாள் முஸ்லிம் ரபியுல் அவ்வல் மாதம் 17 நாள் கிழமை செவ்வாய் திதி சதுர்த்தி மாலை 5:41 வரை அதன் பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் ஆயில் பிற்பகல் 3:25 வரை அதன் பின்னர் மகம். யோகம் சித்த யோகம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் தம் மங்களம் பிரணமாம்யஹம். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹே தன்னோ பௌம பிரஜோதயாத். ராகு காலம் பிற்பகல் 3:00 to 4:30 வரை யமகன் காலை 9:00 to 10:30 வரை குளிகை காலம் பகல் 12:00 to 1:30 வரை சுப நிகழ்வுகளுக்கான சுப ஹோரைகள் முற்பகல் 10:30 to 11:00 வரை பகல் 12:00 to 1:00 வரை மாலை 4:30 to 6:00 வரை இரவு 7:00 to 8:00 வரை 10:00 to 12:00 வரை. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூஃபலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாஶ காரணம் நமாமி விக்னேஶ்வர பாத பங்கஜம். குமாரஸ்தம் மனக்கலக்கம் உடல் உபாதைகள் போன்றவைகள் நீங்க ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்து
44 வரிகள் கொண்டது. ஓம் ஷண்முக பதையே நமோ நம. ஓம் ஷண்மத பதையே நமோ நம. ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நம. ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நம. கதைசேர் பூம் பொழில் சூழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் பேரேர் வையத்தடியவர்கள் வாழ் வரும் தமிழ் நூற்றந்தாதிபடி விளங்கச் செய்தார் பரிந்து. Thank you.
பொல்லாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே நீ பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். அற்புதமான பாசுரமாம் இது. இந்த இடத்துல ஒரு கோஷ்டி மற்றொரு கோஷ்டி ரெண்டு சைடு இருக்கா, ரெண்டு குரூப். ஒரு குரூப்பு முழுக்க முழுக்க ராமனுக்கு சப்போர்ட், இன்னொரு குரூப் முழுக்க முழுக்க கிருஷ்ணனுக்கு சப்போர்ட். இந்த ராமர் கோஷ்டி சொல்கிறா அப்பேற்பட்டவன், எப்பேற்பட்டவன் ராமன் அப்படின்னு கேட்டால், அதாவது குலசேகர் ஆழ்வார் சொன்னார், மன்னுபுகழ் கோசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் சென்றார் ராமர், ஏன் சீதையை மீட்பதற்காக. யாரிடம் போர் புரிந்தார்? பத்து தலையோடு கூடிய ராவணனிடம் போர் புரிந்தார். ஆனால் எத்தனையோ சொல்லி பார்த்தார், திருத்தி பார்த்தார், முடியவில்லை. கிள்ளிக்களைந்தானை, அப்பேற்பட்ட அரக்கனின் தலையை கிள்ளிக்களைந்தவன் நீ ராமன். என்னப்பா நீ ராமனையே சொல்லிட்டு இருக்கியே, எங்கள் கிருஷ்ணருக்கு அந்த பெருமை இல்லையான்னு கிருஷ்ண கோஷ்டி கேட்குறா. கிருஷ்ண கோஷ்டி என்ன சொன்னான்னு கேட்டால், புள்ளின் வாய் கிண்டானை, பகவான் இருப்பதும் பறப்பதும் ஒரு புல் மீது, அது கருடன், வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று இருக்கக்கூடிய கருடன். ஆனால் இந்த இடத்துல புள்ளின் வாய் கீண்டானைன்னு சொல்லக்கூடியது ஒரு கொக்காய் வந்த ஒரு அசுரனின் மூக்கையும் நாக்கையும் கிழித்தெறிந்தான் பகவான். இதை சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்தில் சொல்கிறார். என்னன்னா, அந்த கொக்கெல்லாம் நல்லா கிள்ளி களைஞ்சு முடிச்சுட்டோ, கிருஷ்ணருடைய தோழர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாலாம், கொக்கை எப்படி சும்மா விடுறது, இப்படி இருந்தாலும் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தானே, அதனுடைய ரக்கைகளெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணாலாம் ஆயர்பாடிக்கும் பிருந்தாவனத்துக்கும். எதுக்குன்னு சொன்னால், ரக்கைகளை வச்சு அலங்காரம் பண்ணால் திருஷ்டி களையுமா, இது சாதாரண திருஷ்டியா, அசுரரூபத்தில் வந்த திருஷ்டி, அதனால் அதை வச்சே அலங்காரம் பண்ணலாம்னு ஆரம்பித்தாளாம். புள்ளின் வாய்க்கு இண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். ரெண்டு பேர் பெருமையும் சொல்ல வேண்டாமா? ராமர் கோஷ்டி ஒரு அழகுன்னா கிருஷ்ணர் கோஷ்டி ஒரு அழகாச்சே. கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். நீ இன்னுமா நீ தூங்கின்னு இருக்க, பாவை நோம்பு நோக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களத்துக்கு வந்தாச்சு, இடத்துக்கு வந்தாச்சு. பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று. ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்கிறா. வெள்ளி அப்படின்னு சொன்னாலே சுக்கிரன், சுக்கிரனின் உதயம் ஆகிவிட்டது, வியாழன் அஸ்தமனம் ஆகிவிட்டது. இதுக்கு ரெண்டு மூணு அர்த்தங்கள் பெரியவாள்லாம் சொல்கிறா. அதாவது இந்த வெள்ளியின் உதயமும் வியாழனின் அஸ்தமனமும் வெவ்வேறாக நடக்கும். இவருடைய அஸ்தமனம் முடிஞ்சு இவருடைய உதயம் ஆகும். இப்படி தான் எப்போவுமே, இப்படி தான் நம்ம கணக்குப்படி இப்படி தான் நடக்கும். ஆனால் சில வருடங்கள் சுக்கிரனின் உதயமும் வியாழனின் அஸ்தமனமும் ஒன்று சேர நடக்கும், ஒரே சமயத்தில் நடக்கும். ஒருவேளை ஆண்டாள் இருந்த காலத்தில் ஒன்று சேர நடந்ததோ என்னவோ. ரொம்ப அழகாக சொல்கிறாள், வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று. எல்லாரும் எழுந்தாச்சு, அஸ்தமன ஆயாச்சு, இன்னுமா நீ தூங்குறேங்கிறது தான் அர்த்தம். நீ வந்து குளிர நீராடாதே, அதாவது சில்லுன்னு இருக்குது தண்ணி, குள்ள குளிர, அதாவது நன்னா உள்ளே போய் ஜில்லுன்னு இருக்குது. கஷ்டம் தானே, மார்கழி மாதத்தில் கார்த்தால் குளிக்கிறதுங்கிறதே எவ்வளோ கஷ்டம். இவை எழுப்புறதோ நாலு மணிக்கு சிலு சிலுன்னு இருக்குது தண்ணி. நீராடாதே பள்ளி கிடத்தியோ, இன்னுமா நீ தூங்கின்னு இருக்கேன்னு கேட்குற ஆண்டாள், பாவாய் நீ நன்னாளால். இந்த பாசுரத்தை மறுபடியும் சேவிச்சா இன்னொரு அர்த்தம் தெரியும். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முழங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான், பட்சிகள்லாம் கூட கூவ ஆரம்பிச்சாச்சு, போதரி கண்ணினாய். இந்த இடத்துல ரொம்ப அழகு என்னென்னா, ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ஒரு பெண் பிள்ளை எழுப்புறாளோன்னோ, அவள் பேர் போனவளாம். எதற்கு பேர் போனவள்? கண்ணழகுக்கு பேர் போனவள். ஏன்னா கண்ணழகுங்கிறது ரொம்ப முக்கியம். இது எங்கேருந்து தெரியறதுன்னு பார்த்தால், ராமாயணத்தில் ராமர் ஹனுமாரை தூதனப்புறார். அவர் பாவம் வந்து இந்த கடலெல்லாம் தாண்டி அசோகவனத்துக்கு சென்று சீதையை பார்க்குறார், முதல் முறையாக பார்க்குறார். இப்போ ஏற்கனவே ராமரை பார்த்த அனுபவம் உண்டு, முதல் முறையாக சீதையை பார்க்குறார். இப்போ ஜோடி மேக்கிங்னு இருக்கோன்னோ, அந்த மாதிரி ஜோடி மேக்கிங் மாதிரி ஒன்று பண்ணி பார்க்குறார். என்னென்னா, ஆஹா துல்யசீல வயோவிருத்தாம் துல்யா அபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சையம் அசிதேக்ஷணா. என்ன அழகு, என்ன அழகு! ராமர் வயசு இவ வயசு ஒத்த மாதிரி இருக்குது. ராமர் அழகு
இவ அழகு ஒத்த மாதிரி இருக்கு. ராமர் படிப்பு இவ படிப்பு ஒத்த மாதிரி இருக்கு. ராமரின் குலம் நல்ல குலத்தில் வந்திருக்கார் ராமர், தசரத குலம், இக்ஷ்வாகு வம்சம். இவ குலம் என்ன, ஜனகர் குலத்தில் வந்திருக்கா. குலத்தாலையும் ஒத்து போயிருக்கு, எல்லாத்தாலையும் ஒத்து போயிருக்குன்னு சொல்கிறதுக்காக ஹனுமார் இந்த பாசனம் எழுதினார். எழுதல நன்ன கவனிங்கோ. துல்லிய ஷீல வயோ விருத்தாம் துல்லியா அபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகி. ராகவனுக்கு வைதேகி தான், வைதேகிக்கு ராகவன் தான் சொல்லி முடிக்கிற சமயம் தஞ்சையம் அசிதேக்ஷணான்னர். என்ன அர்த்தம் தெரியுமோ, கண்ணழகுல மட்டும் கண்ணழக தவிர்த்து பாக்கி எல்லா விதத்திலும் ரெண்டு பேருக்கும் ஒத்துமை உண்டுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, பெருமாளின் கண்ணழக விட இவ கண்ணழகு ஒருபடி ஒசத்தியாம். யார், சீதா பிராட்டியின் கண்ணழகு ஒசத்தி. சீதை என்பவள் யார், அவளே பூமாதேவி, அவளே ஸ்ரீதேவி. இப்போ சாக்ஷாத்து க்ஷமாம், க்ஷமையான பூமியின் அவதாரமாக அவதரித்தவள் ஆண்டாள் கமல். சாக்ஷாத்து க்ஷமாம் கமலையா கமலாமிவான்யாம், கமலையான ஸ்ரீதேவியின் அவதாரம்னும் சொல்லலாம், பூமி தேவினும் சொல்லலாம், ஸ்ரீதேவினும் சொல்லலாம். சீதையை பூமி தேவினும் சொல்லலாம், ஸ்ரீதேவினும் சொல்லலாம், ஆண்டாளை. அந்த சீதையின் கண்ணழக புகழ்ந்திருக்கர் ஹனுமார் ராமரின் கண்ணழக விட ஒசத்தியா இருக்குன்னு. இப்போ சீதை அவளே ஆண்டாள், ஆண்டாள் கண்ணழகோடு கூடியவள். ஒரு பெண்ணை பார்த்து எப்பேற்பட்ட கண்ணழகோடு இருப்பவளேன்னு சொன்னால், அதாவது பெஸ்ட்டே வந்து இன்னொருத்தர் பெஸ்ட்டுன்னு சொல்லித்தானே எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட கண்ணழகோடு கூடிய பெண் பிள்ளையை எழுந்துருன்னு சொல்கிறா. இன்னொரு அர்த்தம் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தேன்னா, பகவானுக்கு கண்ணழகு ரொம்ப முக்கியம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ததா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷிணி, சாதாரணப்பட்ட கண்களாக ஒரு சூரியன் அப்படியே கார்த்தால உதிக்கிறான், அழகான அவனின் கிரணங்கள் படுறது, முகு நன்னா அந்த 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 தடாகத்தில் ஒரு முகு, தாமரை முகு இருக்குது, அந்த சூரியனின் கிரணங்கள் பட்டு அப்படி மலரும் போது என்ன ஒரு அழகு பொல பொலான்னு இருக்குது, அந்த மாதிரி இருக்கான் பகவானின் கண்கள். அந்த பகவானின் கண்ணழகே இத்தனைனா அந்த பெண் பிள்ளை எழுந்துக்கிறாளோன்னு அவள் மேட்ச் பண்ண வேண்டாமா? அதனால் ஆண்டாள் சொல்கிறா, நீதாண்டிமா சரியானவள், அந்த பெருமாளுக்கு ஏத்தவள், நீ மட்டும் என்ன சாதாரணப்பட்டவளா? அவன் ததா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி, தாமரைய ஒத்த கண்கள் அவனுக்குன்னா உன் கண்கள் சாதாரண கண்களா? அதனால் கொஞ்சமாவது எழுந்து எங்களோட வா, ஒன்றா குளிக்கலாம், ஒன்றா உட்காந்து பகவத் ஸ்மரணம் பண்ணலாம், ஒன்றா இருந்தால் தானே கூடியிருந்து குளிர்வோங்கிறது தானே நம்ம சம்பிரதாயம். தனியாக உட்காந்து பஜனை பண்ணால் நன்னா இருக்காதே, ஒரு கோஷ்டியாக உட்காந்து பஜனை பண்ணாதான் நன்னாயிருக்கும் என்பதன் அர்த்தத்தை காண்பிக்க இந்த பாசுரத்தில், 13வது பாசுரத்தில் கண்ணழகோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றாள் ஆண்டாள். நன்றி. அடியார்க்கும் அடியே அறிவட்டாயர் பிறந்த மாதம் தை, நட்சத்திரம் திருவாதிரம், பொன்னி நாட்டில் கணமங்கலம் என்ற ஊரில் வேளாண் மரபில் தோன்றியவர் தாயனார் என்ற அடியார். சம்பா செவ்வரிசி சோற்றையும் செங்கீரையும் மாவடுவையும் அன்றாடம் இறைவனுக்கு படைக்கும் தொண்டை மேற்கொண்டிருந்தார். ஒரு நாள் அத்தொண்டு தடைபட்டதா, அல்லல் தீர்த்து ஆளவல்ல பெருமான் அமுது செய்ய முடியாமல் போனதற்கு தாமே காரணம் என்று நினைத்த அடியார் அரிவாளை எடுத்து தம் கழுத்தில் பூட்டி அறியத் தொடங்கினார். இறைவனால் தடுத்தாட்கொண்டதனால் அன்று முதல் தாயர் என்ற பெயருடன் அறிவாள் என்ற சொல்லும் சேர்ந்து அறிவாள் தாயர் என்ற பெயர் வந்தது. ஆட்கொள்ளும் ஐயர்
தாம் இங்கம்புது செய்திலர்க்குள் என்னா பூட்டி அறிவால் பற்றி புறையற விரவும் அன்பு காட்டிய நெறியின் உள்ளம் தண்டரக் கடுத்தினோடே ஊட்டியும் அறியா நின்றார் ஒரு பிறப்பறிவார் ஒத்தா. மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவெம்பாவை என்னும் தேனினும் இனிய பாசுரத்தின் அற்புதமான 13 திருப்பாட்டாக திகழ்கிற பைங்குவளை கார்மலரால் என்று தொடங்குகிற இனிய பாட்டு இன்றைக்கு நம்முடைய சிந்தனை தடத்திற்கு பெருமக்களே வருவதை நம்மாலே உணர முடிகிறது. எல்லா பெண்களும் சேர்ந்து புலர்காலையில் சென்று அந்த ஊரின் கோடியிலே மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற ஒரு நீர்ச்சுனையில்
ஒரு தாமரை பூத்து கிடப்பதாக இருக்கிற தடாகத்தின் கரையிலே நிற்கிறார்கள். இவர்களெல்லாம் எத்தனை வயது படைத்தவர்கள் என்பதை நம்மால் குறிப்பால் உணர முடியவில்லை. உரை எழுதிய பெருமக்கள் ஆராய்ந்த நம்முடைய பெரியவர்களெல்லாம் 5 வயது தொடங்கி 12 வயது வரை அமைந்திருக்கிற பல்வேறு வயதுகளை உடையவர்களாக இருக்கிற பெண்கள் இந்த நீராட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்புகளை எடுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாட்டு இவர்கள் நன்றாக பருவம் எய்திய வளர்ச்சி மிக்க பெண்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற குறிப்புகளை தாங்கியதாக இருப்பதை நம்மாலேயே உணர முடிகிறது. பொதுவாக சமய நெறியின் கண்ணே ஊன்றி நிற்பவர்கள், அது வைணவமாக இருந்தாலும் சைவமாக இருந்தாலும் முருகனை வழிபடுகிற நெறியாக இருந்தாலும் விநாயகனை போற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தின் கண்ணே பத்திமை நன்றாக வளர்ந்து முத்தி கனிந்திருக்குமானால் எல்லா பொருள்களிலும் அவர்களாலே இறைவனை பார்க்க முடியும். அதுதான் சமயத்தினுடைய வளர்ச்சி பெற்ற நிலையினுடைய அடையாளம் என்று நம்முடைய பெரியவர்கள் எடுத்து சொல்லுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அங்கே போய் வளர்ந்திருக்கிற பெண்களெல்லாம் பார்க்கிறார்கள், இன்னும் சரியாக பொழுது விடிந்து சூரிய கிரணங்கள் இன்னும் முழுமையாக தடாகத்தின் மேலே பாவையில்லை, ஒரு புலர்காலை 5:30 இருந்திருக்க வேணும்னு பாட்டினுடைய குறிப்புகள் நமக்கு செய்தியை சொல்லுகின்றன. அப்படியே குளத்தை அந்த பெண்கள் பார்க்கிறார்கள். குளத்தினுடைய ஒரு பக்கத்தில் சிவந்த நிறமுடையதாக நேற்று பூத்த பூக்கள், ஒரு பக்கத்தில் மலர்ந்தும் மலராமல் இன்றைக்கு பூப்பதற்கு காத்திருக்கிற இன்னொரு பூக்கள் செட், இன்னொரு பக்கத்திலே நாளைக்கு மறுநாள் அரும்பு போவதாக இருக்கிற மொட்டுக்கள் என்று ஒரு பக்கம் முழுவதும் பார்த்தால் தாமரை பூக்கள் பூத்து கிடக்கிற காட்சி. அப்படியே கண்ணை இந்த பக்கம் திருப்பி கொண்டு போனால் கண்கள் போலே, பெண்களினுடைய கண்கள் போல் பூக்கிற கருமை நிறமுடையதாக அமைந்திருக்கிற குவளை பூக்கள் இன்னொரு பக்கத்திலே அதே தடாகத்தின் கண்ணே பூத்து கிடக்கிறது. ஒரு பக்கத்தில் பார்த்தால் தாமரை பூக்களினுடைய மிகப்பெரியதாகிய அழகிய காட்சி, இன்னொரு பக்கத்தில் கருமை நிறமுடையதாக இருக்கிற குவளை மலர்களுடைய காட்சி. இது ஒன்று. மேலும் இன்னொரு படி அழைத்து போகிறார் மாணிக்க வாசக பெருமான். எங்கே என்ன, அந்த பக்கத்தில் பார்த்தார் வெள்ளை நிறமுடையதாக இருக்கிற கொக்குகள் தாமரை இலையின் மேலே வந்து அமர்ந்து தங்களுடைய மூக்கால் தண்ணீருக்குள் இருக்கிற மீன்களை துழாவுவதற்காக வந்திருக்கிறது. கொக்குகளுக்கு குருகு என்று ஒரு பெயர் உண்டு, நல்ல பழந்தமிழ் சொல். குறுகு என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் உண்டு, வளையல், சங்காலே அறுத்து செய்யப்பட்ட வளையலுக்கு குறுகு என்று பெயர். இப்போது ஒரு பக்கத்தில் கொக்குகள் உட்கார்ந்திருக்கின்றன, அவற்றிற்கு குறுகு என்று பெயர். அவை சங்கு வளையல்களை நமக்கு அடையாளப்படுத்துகின்றன. இதை ஒரு நெஞ்சத்தடத்தில் ஒரு பக்கத்தில் நீங்கள் வைத்து கொள்ளணும், குறுகினத்தால். இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் தண்ணீரிலேயே உலவுகிற தன்மையுடைய நீர்ப்பாம்புகள் இப்படியும் அப்படியுமாக அந்த குளத்திலே வளைந்து வளைந்து ஓடிக்கொண்டிருக்கிற காட்சி தெரிகிறது. இவ்வளவுதான் கண்ணுக்கு புலப்படுகிற காட்சி. தாமரை பூக்கள் ஒரு பக்கம், குவளை நிலம் ஒரு பக்கத்தில், குவளை மலர் இருக்கிற பக்கத்தின் கண்ணே கொக்குகள் அமர்ந்திருக்கிற காட்சி, இந்த பக்கத்தில் பாம்புகள் சுழன்று சுழன்று வருகிற காட்சி. இதை பார்த்துவிட்டு பத்திமையில் ஊறி திளைத்தவர்களாகிய வளர்ந்த பெண்கள் குளத்தை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டார்களாம். அருகில் இருக்கிற சிறுமகளெல்லாம் குளிப்பதற்கு வந்திருக்கிறோம், சகோதரியே எதற்காக கையெடுத்து கும்பிடுகிறீர்கள் என்று கேட்டவுடன் அந்த வளர்ந்த பெண் சொன்னாளாம், பாரடி, ஒரு பக்கத்தில் செக்க சிவந்திருக்கிற திருமேனி, இன்னொரு பக்கத்தில் கருத்த திருமேனி. எங்கள் சிவபெருமான் ஒரு பக்கத்தில் உமையம்மையையும் கருத்த நிறமுடைய உமையையும் ஒரு பக்கத்தில் தன்னுடைய செம்மேனியும் காட்டி இருப்பது போல் இந்த குளம் உங்களுடைய கண்களுக்கு புலப்படவில்லையா? அப்படி எல்லாரும் எட்டி பார்த்து ஆம் சகோதரி என்றார்களாம். இன்னும் பார், அந்த பக்கத்தில் வெள்ளை நிறமுடைய கொக்குகளெல்லாம் அம்மையினுடைய கையிலே அணிந்திருப்பதாகிய அற்புத சங்க வளையல்கள் போல் தெரியவில்லை. ஆம், இடப்பக்கத்தில் கொக்குகள் அம்மை அணிந்திருக்கிற வளையல் போல் தோன்ற, இங்கே இருக்கிற பாம்புகள் இந்த பக்கத்தில் சுற்றி கொண்டிருப்பது அவனுடைய கை கங்கணத்தையும் அவனுடைய உடம்பின் மேல் எப்பொழுது பார்த்தாலும் துழன்று கொண்டிருப்பதாக இருக்கிற பாம்புகளையும் நிலைப்படுத்தவில்லையா என்றதும், ஆம் ஆம், பார்த்தால் அம்மையப்பனாகவே இந்த அழகான தடாகம் நமக்கு காட்சி தருகிறது என்று மகிழ்கிறார்கள். பாட்டை எப்படி எடுத்து போகிறார், பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால்
அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால். அடுத்த வாரி மிக அற்புதமான வரி. நேரடியான பொருள் இல்லை, உணர்ந்து கொள்ளணும். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். அந்த குளத்தில் காலை நேரத்தில் வருகிறவர்கள் தங்கள் உடம்பில் இருக்கிற அழுக்கை, கால்களில் இருக்கிறவற்றை கழுவுவதற்காக வருகிறார்களா? மக்கள், சாதாரண மனிதர்கள் குளத்தில் அழுக்கு கழுவ வருகிறார்கள். அறிஞர் பெருமக்கள் தங்கள் ஆன்மாவை பற்றி இருக்கிறதாகிய மல அழுக்குகளை கழுவுவதற்கு இங்கே வருவது பார்த்தால் இது சிவனினுடைய திருமேனி என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். எங்கள் பெருமானும் எங்கள் பெருமாட்டியும் போன்று இசைக்கும் பொங்கும் மடிவில் அப்படிப்பட்டதாகிய இந்த மடிவின் கண்ணே, நீங்கள் புகப்பாய்ந்து வேகமாக ஓடிப்போய் நீங்கள் அதனுள்ளே பாய்ந்து என்ன சங்கம் சிலம்ப சிலம்பு கலர்ந்து ஆர்ப்ப, கையில் போட்டிருக்கிற சங்க வளையல்களெல்லாம் சிலம்ப என்றால் ஓசையிட, அதற்கு மேல் சிலம்பு உங்கள் காலில் இருக்கிறதாகிய சிலம்புகளெல்லாம் சிலம்புகளெல்லாம் அதற்கு மேலே ஓசையை தர ஆர்க்க, கொங்கைகள் பொங்க உங்கள் மார்பகங்களெல்லாம் குளிக்கிற நேரத்தில் தண்ணீரில் கீழும் மேலுமாக சுழன்று மகிழ்ந்து நீங்கள் மகிழும்படியாக மடை அப்படிப்பட்டதாகிய பொங்க குடையும் புனல் பொங்க, அது காரணமாக தண்ணீரில் இருப்பதாக இருக்கிற அழகான அந்த உங்களுடைய நீராட்டு காரணமாக அதனுடைய தண்ணீர் அளவே இன்னும் கொஞ்சம் மிகுந்து நீங்கள் கும்மாளமிடுவதனால் மேலும் மேலெழுந்து செல்ல, கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, பங்கையப் பூம்புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவா என்று. அந்த பெண்களை பார்த்து வெறும் குளமென்று கருதிவிடாதீர்கள். இந்த குளத்தில் உங்களுக்கு பெருமானினுடைய காட்சி, அம்மை அப்பனாக இருக்கிற திருக்காட்சி புலப்படவில்லையா? பாருங்கள், தாமரையையும் குவளையையும் பாம்பையும் பக்கத்தில் இருக்கிற கொக்குகளையும் கால் கழுவுவதற்கு வருகிறவர்கள் கூட்டத்தையும் பாருங்கள் என்று பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமாக விளங்குகிறவனாகிய பெருமானை அம்மையப்பனாக கண்டு அம்மையப்பருடைய திருவருளில் ஆடுவது என்கிற கருத்தோடு நீங்கள் இந்த நீர்நிலையின் கண்ணே சென்று நீராடினால் எல்லா பேறுகளையும் உங்களுக்கு பெருமான் வழங்கி மகிழ்விப்பான் என்பதை சொல்லாமல் சொல்லி நிறைவு பெறுகிற அற்புதமான திருவெம்பாமையின் 13 திருப்பாட்டாகிய அந்த பைங்குவளை கால்மலரால் என்கிற இனிய பாட்டு இன்றைக்கு புலர்காலையில் நம்முடைய நெஞ்சத்தடத்தில் இனிய தேன் பாய்ச்சுவதை பெருமக்களே நம்மாலேயே உணர முடிகிறது. உங்கள் புழைக்கடை தொட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். ரொம்ப அழகான பாசுரம். ஆண்டாள் ஒரு ஒரு பெண் பிள்ளையா போய் எழுப்புறா பண்ணு பாருங்க. இப்போ போற ஆண்டாள் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் உள்ள இருக்க பெண் கேட்குறா, எதுக்கு என்னை போய் எழுப்ப வந்த? ஆண்டாள் ஒரு காரணம் ஒரு அடையாளம் சொல்ல வேண்டாவோ? உங்கள் புழக்கடை, அதாவது இந்த பின்னாடி உங்கள் கொல்லப்புறத்தில் ஒரு தடாகம், தடாகத்தில் செங்கழு நீர் புஷ்பமும் இருக்குது, ஆம்பல் புஷ்பமும் இருக்குது. சூரிய உதயமானபடியால் செங்கழி நன்னா மலர்ந்திருக்கு. இதே ஆம்பல் என்ன இருக்கு? மூடி நுடுத்தும். ஏன்னா அது சந்திரோதயத்தில் தான் உதயமாகும், நன்னா பூத்து குலுங்கும். அதனால் சூரியன் உதயமாகிவிட்டான், காலை ஆகிவிட்டது என்பதற்கு ஒரு சான்று ஒரு அடையாளம் செங்கழி நீர் புஷ்பத்தை பார்த்து நீ தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு ஆண்டாள் சொல்கிறான் அந்த பெண்கிட்ட. திருவெம்பாவையின் 14 திருப்பாட்டு காதார் குழையாட பைம்பூன் கடலாட என்று தொடங்குகிற மிகச்சிறந்த ஒரு அருமையான பாட்டு. காலகாலமாகவே சைவ மரபில் பெருமக்களே சில கட்டுப்பாடுகளை நம்முடைய பெரியவர்கள் வைத்திருந்தார். தேவாரம் முழுவதும் நீங்கள் தேடி பார்த்தால் கூட ஒரே ஒரு பாடல் கூட சிவபெருமானை தவிர அம்மைக்கு என்று எழுதப்பெற்ற பாடல்கள் இல்லை. விநாயகனுக்கு என்று சொல்லப்படுகிற துதிப்பாடல்கள் உண்டா? கிடையாது. முருக வழிபாடு சங்க காலத்திலிருந்து தனித்து வந்து திருமுருகாற்றுப்படை என்று ஒரு தனி நூல் அவனுடைய தாழ்மலர்களுக்கு சூட்டப்பட்டிருந்த பொழுதும் தேவாரத்துக்குள்ளே அவனுக்கு என்று ஒரு தனிப்பாடல் இல்லை.
மறுபிறவி என்ற தத்துவத்தின் விளக்கம் என்ன? நமது சனாதன தர்மம் மட்டுமே இந்த தத்துவத்தை ஏற்பதற்கு காரணம் என்ன? இறந்து போகும் ஒவ்வொருவருக்கும் மறுபிறவி அவசியமா? இந்த ஜென்மத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் மறுபிறவியிலும் அதே குடும்பத்தில் அதே இடத்தில் பிறந்திடுவாரா? நம்மளுடைய வைதீகமான மதமாகப்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், உலகத்தில் பிறக்கக்கூடிய ஜீவராசிகள் எந்தெந்த நிலையை அடையணும், அந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் ஜனனமானதுலேருந்து திருப்பி சுவாமிகிட்ட ஒடுங்குற வரைக்கும் அது என்னென்ன செய்யணும், அதெல்லாம் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஜீவராசி இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பிறந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதோடைய நிலை என்ன, பிறக்கிறதுக்கு முன்னாடி அது என்னவாக இருந்ததுன்றதெல்லாம் நம்ம பெரியவாழ்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஞானிகள், யோகிகள், அருளாளர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி சொன்னதில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு அருளாளர்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறா. ஒரு அருளாளர் சொல்லும்பொழுது சொல்கிறா பல பிறவிகள் அப்படின்னு சொல்லி ஒரே இதுவாக சொல்லிவிட்டுறா. ஒரு சில அருளாளர்கள் சொல்லும் பொழுது அதை பகுத்து சொல்கிறா, புள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாகி. ஏன்னா சுவாமி அப்படி தான் சிருஷ்டி பண்ணுறான். முதல்ல புள்ள படைக்கிறான், அப்புறம் புழுவை படைக்கிறான், அப்புறம் மிருகங்கள்லாம் படைக்கிறான், அப்புறம் ஜீவராசிகள்லாம் படைக்கிறான், அப்புறம் மனுஷனை படைக்கிறான். இப்படி படைப்பு தொழிலை சொல்லும் பொழுது எல்லாத்தையும் சொல்கிறார். ஆக ஒவ்வொரு பிறவியாக ஒவ்வொரு பிறவியாக ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். சாதாரணமாக இந்த உலகத்தில் சொல்லும் பொழுது ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறா, ஜீவனாகப்பட்டது, பகுத்தறிவாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லும் பொழுது ஜீவனாகப்பட்டது. இந்த உலகத்தில் ஜனனம் பண்ணும் பொழுது என்ன இருக்கோ அதை ஸ்வீகரம் பண்ணிட்டு அதை வச்சுட்டு சுயம்பாகமாக இயங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சுயம்பாகம்னா என்ன, அது தானாக கத்துண்டு என்னென்ன பண்ணிட்டு உலகத்தில் இருக்குது, அதனால் மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேரை பார்க்குறோம் பிறக்கும் பொழுதே வித்தியாசமாக சில இதெல்லாம் பண்ணுறாங்க. சில குழந்தைகள்லாம் எடுத்துங்கோ, 8 வயசு 9 வயசு தான் ஆறுது, இசையில் பார்த்தேன்னா சாதிக்கிறது. பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள்லாம் வாசிக்கக்கூடிய வாத்தியங்களை அந்த வாத்தியத்துடைய உயரம் கூட இருக்க மாட்டேன்றான், அந்த வாத்தியத்தை இசைக்கிறான். சின்ன குழந்தையாக இருக்குது, அவ்வளவுடைய ஸ்லோகங்களையும் திருக்குறள்னா திருக்குறள் எடுத்துனேன்னா எல்லாத்தையும் ஒப்பிக்கிறது, அது எப்படி சாத்தியம்? இருக்கிறத வச்சுட்டு ஸ்வீகரம் பண்ணிட்டுதுன்னா அந்த குழந்தை பிறந்து சில காலங்களுக்குள்ளே இவ்வளோத்தையும் ஸ்வீகரம் பண்ண முடியுமா? அப்போ பல பிறவிகள் இருக்கிறது உண்மையாக இருக்குது. ஒவ்வொரு பிறவியில் அது தனக்கு கிடைத்த அனுபவங்கள், தனக்கு கிடைத்த உணர்வுகள் இதெல்லாம் தேங்கிட்டு ஒவ்வொரு பிறவியாக கடந்து வந்து அப்படி சொல்லிக்கிறது. அப்போ பிறவி இருக்கிறதுன்றது வந்து சாத்தியம் தானே, உண்மைதானே? அந்த பிறவியாகப்பட்டது நம்ம சனாதன மதத்தில் மட்டும்தான் இருக்குது, குறிப்பிட்டிருக்குன்னும் பொழுது நமக்கெல்லாம் பெருமை. அதனால தான் இந்த மதம் இன்னைக்கும் அழியாமல் இருக்குது. ஏன்னா அருளாளர்களும் சரி, அடிகாரர் பெருமக்களும் சரி, இந்த மதத்தை அவ்வளோ தூரம் ஆழ்ந்து பார்த்துருக்காங்க. வேறு எந்த மதத்துக்கும் இல்லாத பெருமை இருக்கு. இந்த மதத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதுதான். புத்தரை போய் கேட்குறா, தெய்வம்ன்றது இருக்கா, மறுபிறவி உண்டா, எல்லாம் கேட்குறா. சொல்கிறா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, இந்த சின்ன நீ இப்போ உயிராக இருக்க, நீ என்ன செய்யணும் அந்த கடமை தான் நான் சொல்வேன், வேறு எதுவும் எனக்கு தெரியாதுன்றார். சமணத்தில் எடுத்துங்கோ, சமணத்திலையும் மறுபிறவியை ஒத்துக்கலாவா,
இந்த ஜென்மாவில் நீ என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணுன்றா. இஸ்லாம் எடுத்துங்கோ, இந்த ஜீவராசிகள்லாம் இங்கே தங்கிடுறது, அந்த ஆத்மா அந்த இதுக்கெல்லாம் அவள் போகவே இல்லை. உயிர்கள் அல்லாஹ் படைக்கிறார், அல்லாஹ் மூலமாக இந்த உயிர்கள் வருது. இந்த உயிர்கள் எப்படி இருக்குது, கடைசியில் இந்த இடத்துல இந்த பூலோகத்தில் எல்லாம் தங்கிடுது. இறுதி நாள் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் டேன்னு வரும்பொழுது எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறது. கிறித்துவத்தில் எடுத்துங்க அதே தான் சொல்கிறா. ஆனால் நம்மளுடைய வைதீக மதம் இந்த பகுத்து 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 பார்த்து ஜீவனை பார்த்து ஜீவனுடைய தன்மையை பார்த்து அந்த ஜீவனுக்கு யார் ஆதாரமாக இருக்கா, ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி இருக்குது, அந்த ஆத்மாவை ஏதாவது சாருறதா, அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குது, அப்படிலாம் பகுத்து பகுத்து சொன்ன மதம் நம்ம மதம். அதனால தான் எவ்வளோ கஷ்டங்கள் உலகத்தில் எவ்வளோ மதங்கள் இருந்தது எல்லாம் அழிஞ்சு படுத்து பேர் தெரியல. நான் நம்ம சனாதனமான வைதீக மதம் மற்றும் இன்றைக்கும் காப்பாற்றின்னு வரான்னா நம்மளுடைய மகான்கள் மகரிஷிகள் ஞானிகள் அருளாளர்கள் இவா வகுத்த நெறி தான் நம்மளை காப்பாற்றின்னு வருது. அதனால் இதெல்லாம் நிச்சயம் இருக்குது. நாம் கேட்கலாம், ஒரு குடும்பத்தில் பட்டத்திலோடு இருக்கான், அவன் அந்த குடும்பத்திலேயே பிறப்பானா? ஆணவ மலத்தை அந்த மலங்களில் சொல்லும் பொழுது கண்மமலம் மாயாமலம் ஆணவ மலம்னு சொல்லுவாள். கர்மாக்கள்னால் கர்மாக்கள் பண்ணி 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 கர்மாக்களால் ஏற்படக்கூடிய அந்த பலன்களை கழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மலம்னு சொன்னால் அசுத்தமானது, ஜீவனை மேலே போகவிடாதபடிக்கு தடுக்கக்கூடியது. ஜீவனுடைய கருத்து என்ன, சுவாமி இடத்துல போய் சேரணும், சுவாமிகிட்ட ஆனந்தம் இருக்குது, அந்த ஆனந்தத்தில் மூழ்கி பரமுக்தியாக இருக்கணும், விரவாத தன்மை வேணும். இதுதான் அந்த ஜீவனை கட்டுப்படுத்துறது. ஆணவ பலம் கண்ம பலம் மாயாமலம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயமான நிகழ்வுகள், ஆசைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் மாயை தான். இதுக்கும் மேலே அந்த கர்மானால் கிடைக்கும் பலன். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஆணவபுரம், நான் நான் எனது. சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப விருப்பமாக இருப்பா, சில குடும்பங்களில் எடுத்துட்டேன்னா என்னுடைய வீடு என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய பேரக்குழந்தைகள் என்னுடைய மருமகள்கள் என்னுடைய பொண்ணு என்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு பற்றுதலாகவே இருப்பா. அவளுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது, என் குடும்பம் என்னுடையது, இந்த குடும்பம் க்ஷேமமாக இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தாலும் சுவாமிகிட்ட தான் கேட்பேன், என் பேரனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையன் நல்லா இருக்கணும், மாட்டு பொண்ணு நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும். இப்படி சுற்றி 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 அதுதான் சொல்லுவார் அடி ஆழ்வார். சொல்லும்போது சொல்லுவார் மாடு மனைவி மக்கள் என்று. இதிலேயே என் காலம் கழிச்சுடுதுப்பா, என் நேரத்தெல்லாம் வீணாகிட்டப்பா கதர்றார் ஆழ்வார்கள். அப்படியே உழன்று 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 இருக்கும் பொழுது அந்த ஜீவனாகப்பட்டது தன்னுடைய சரீரத்திலேருந்து கிளம்பும் பொழுது என்ன எண்ணம் என்ன சிந்தனையோடு போகிறதோ அந்த எண்ணம் தான் நடக்கும். உடனே இந்த குடும்பத்தில் இருக்கிற வாத்சல்யத்தினால அந்த ஜீவனாகப்பட்டது மறுபடி பிறக்கும்படியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த குடும்பத்திலே வந்து பிறந்துடுற சொல். அதனால தான் சில குழந்தைகள் சொன்னோம், தாத்தா மாதிரி இருக்கான் பாடுறா, அவள் பாட்டி மாதிரி இருக்கான் பாடுறா, அவள் அம்மா மாதிரி இருக்கான் பாடுறான்லாம் சொல்கிறாரு பாருங்க. இந்த குணாதிசயங்கள் ஆக இங்கே பிறப்பு இருக்குன்றது தெரிஞ்சு போயிடுறது இல்லையா, யோசிச்சு பாருங்க. அதனால் மறுபிறவின்ற தத்துவத்தை நம்மளுடைய மதத்தில் ஆணித்தரமாக சொல்லியிருக்கா, வேதத்தில் சொல்லியிருக்கா, சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கா, வேத அங்கமான உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் இதை சொல்லியிருக்கா. சொல்லி 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 மனிதனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி இப்படி போகப்படாது, இப்படி போனால் கெடுதல் வரும், இந்த கெடுதலில் போகக்கூடாது, உன்னால் உலகத்துக்கு பயன்படும்படி இருக்கணும், வாழை மரத்தை எடுத்துங்கோ. அந்த வாழை மரத்துடைய எல்லா பாகங்களும் நமக்கு உதவியாக இருக்குது. அது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாம் லோகத்துக்கு ஹிதமாக இருக்கணும், உலகத்துக்கு வேண்டிய உலக மக்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் சம்பூர்ணம் பண்ணதாக இருக்கணும்.
அதனால் இந்த ஜீவனை பகுத்தி ஆசிட்டு போகிறார். அப்படி வந்தது தான் இந்த மரபிறவின்றது. அதே மாதிரி சில பேர் வேண்டிப்பேன் சுவாமிகிட்ட போய், அதனால தான் வேண்டுதல் சொல்லும் பொழுது வேத மந்திரங்கள்லாம் நமக்கு வழிகாட்டுறது. சமக மந்திரத்தில் சொல்லும் பொழுது என்ன சுவாமிகிட்ட போய் நீ பிரார்த்தனை பண்ணிக்கணுன்றதெல்லாம் சொல்கிறா. அந்த அர்த்தத்தெல்லாம் படிக்கணும். நல்ல உரை ஆசிரியர்கள் எழுதிய அர்த்தங்களாக படிக்கணும். ஒவ்வொருத்தர் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி தன்னுடைய கருத்துக்கள்லாம் அதில் புகுத்திடுவார். ஆதிகாவியம் இன்றைக்கும் போற்றி வரோம், வால்மீகி ராமாயணத்தை போட்டுருவோம்னா ஆதி அது வாராமல் அப்படியே இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் பாருங்கோ, அந்த காவியங்கள்லாம் ஏதாவது ஒரு சொற்கள் இடைச்சொற்கள் சொருகி அந்த காவியத்துடைய அழகையே கெடுத்து விடுறாங்க. அதனால் யார் உரை செய்தார்களோ, நல்ல உரையாளர்கள் செய்த உரையை படித்து அதனுடைய அர்த்தம்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லும்பொழுது என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணுன்றது கூட சொல்லி கொடுக்குறது. அதனால் அப்படி பிரார்த்தனை பண்ணும்பொழுது எனக்கு என்ன வேணும் நாம் நினைக்கிறோமோ அதை கேட்டுக்கலாம். மோட்சத்தை வேண்டது நல்லது. சில பேர் வேண்டிப்பா என்னுடைய எனக்கு வந்து நான் இந்த குடும்பத்திலே பிறக்கணும், என் பையனுக்கே நான் பிறக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டாள்னா நிச்சயமாக அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பிறப்பா, குழந்தையாக பிறப்பா. ஆக இதெல்லாம் சத்தியம் உண்மை சுழற்சி முறையில் இந்த உலகத்தில் நித்தம் நடந்துட்டு வருது. விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.